பொன்னிந்தியா நேயர்களுக்கு வணக்கம். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தல்களோட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து தற்போது வெளிவர தொடங்கியிருக்கு. நம்மோடு வந்து அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ரெண்டு தேர்தலுமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. மக்களவைத் தேர்தலுக்கு பின்னாடி நடைபெற்ற முதல் தேர்தல். ஸோ இந்த தேர்தலோட எக்ஸிட் போல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ முதற்கட்டமாக பார்க்குறப்ப ஹரியானால வந்து காங்கிரஸ் வந்து 55 தொகுதிகளில் லீடிங் வர வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது. பிஜேபி வந்து 26 தொகுதிகளை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஹரியானாவை பொறுத்தவரை அவுட் ஆஃப் 90 காங்கிரஸ் 55 பிஜேபி 26 அப்படின்னு சொல்லப்படுது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணி வந்து 33 35 தொகுதிகளையும், பாஜக வந்து 23 25 தொகுதிகளையும், பிடிபி வந்து 7 11 தொகுதிகளையும் கைப்பற்றணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து முக்கியமான தேர்தல், குறிப்பாக காஷ்மீரில் வந்து 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற தேர்தல், 10 பிறகு நடைபெறும் தேர்தல், மாநிலம் வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு நடைபெறும் தேர்தல். அதே போல் ஹரியானாவில் வந்து 10 பாஜக வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க. ஸோ 3வது முறையாக கைப்பற்றதுக்கு பாஜக முன்னிறாங்க. காங்கிரஸ் வந்து அதை ரிஃபீட் பண்ணி வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து மக்களவைத் தேர்தலுக்கு பின்னாடி நடைபெற தேர்தல்னு சொல்லுங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து காங்கிரஸ்க்கு லீடிங் கொடுக்குது? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு நடைபெறுகிற ஒரு சட்டமன்ற தேர்தல் என்கிற காரணத்தினால பாஜக ஏறத்தால வந்து அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர்கள் தான், பாஜக தான் மத்தியிலே வந்து அதிகாரத்திற்கு வந்தாலும் ஒரு மாநில கட்சிகளினுடைய தயவுலே வந்து அந்த ஆட்சியினுடைய பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டதுனால மாநில தேர்தலையும் அது எதிரொலிக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ ஹரியானாவில் வந்து 10 பாஜக ஆட்சி என்கிற போது, ஒரு ஆட்சி வந்து தொடர்ச்சியாக இருக்கிற போது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பல சிக்கல்கள் அதில் வரும். அதாவது அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது முதல் கட்டமாக தோன்றாது. இரண்டாவது முறை இருக்கும்போது சிறந்த ஆட்சிகளுக்கே இருக்கும், இவங்களுக்கு பல ரிஸ்க் இருக்குதுல. ஏன்னா விவசாயிகள் போராட்டம்லாம், ஹரியானாவினுடைய எல்லை வந்து ரொம்ப முக்கியமானது, வேளாண்மை திருத்த சட்டத்துக்கான எதிர்ப்பு போராட்டம். அப்போ பாஜக எதிர்ப்பு என்பது மிக வலிமையாக வந்து இப்பொழுது உருவெடுத்திருக்கிற ஒரு காலகட்டமாகத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே தான் காஷ்மீருக்கும். காஷ்மீருக்கு வந்து 370 நீக்கியது என்பது ஜனநாயகத்தினுடைய மூச்சை, அந்த மாநில சுயாட்சியினுடைய மூச்சை நிறுத்தியதை தான். ஏறத்தால் அது வந்து 10 தேர்தலே நடைபெறவில்லை, 2014 பின்பு வந்து சட்டமன்ற தேர்தலே நடைபெறவில்லை என்பது காஷ்மீரை பார்த்து மற்ற மாநிலங்கள் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. தாங்கள் விரும்பாத ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய, தாங்கள் விரும்பாத கட்சி இருக்கக்கூடிய மாநிலத்தை எப்படி நடத்துவார்கள் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாகவும் காஷ்மீர் இருக்கிறது. அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து சிறப்பு அதிகாரத்தை நீக்கியது மட்டுமல்ல, மாநில அந்தஸ்தையும் நீக்கிட்டாங்க, யூனியன் பிரதேசமாக்கிட்டாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து ஒரு இரண்டாம் பட்சமாக நடத்தப்படுகிறார்களோ, சமமாக நடத்தப்படவில்லையோ, அவர்களை முழுமையாக அங்கீகரிக்கவில்லையோ என்கிற பல்வேறு மன குறைகளோடு இருக்கக்கூடிய, குமுறலோடு இருக்கக்கூடிய மாநிலமாக காஷ்மீர் இருக்கிறது. அதனால் ரெண்டுமே பாஜகவிற்கு பரீட்சை தான், அக்கினி பரீட்சை தான். இந்த பரீட்சையில் தேறி வருவது எளிதும் அல்ல. முதல் கட்டமாக வந்து காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது அப்படின்னு சொல்கிற போது, நீங்கள் கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியும் கூட மாநில சுயாட்சியின் மீது கை வைக்கிற ஆட்சியாகத்தான் கடந்த காலங்களிலே வந்து அவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வந்து ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் வந்து மாநில சுயாட்சியை வந்து ஆதரித்து பேசுகிற குரலாக மாறி இருப்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி. அது அந்த கட்டத்தை வந்து பாஜக அடையவே இல்லை. தவறுகளில் இருந்து தன்னை திருத்திக் கொள்வது என்கிற ஒரு இடம் வந்து பாஜகவிடம் இல்லை. பாஜக இன்றைக்கு வரைக்குமே கடந்த கால தவறுகள் குறித்த சுய விமர்சனம் செய்திருக்கிறார்களா? பொது அரங்கில் ஒப்புக்கொள்வது என்பது வேறு, பொதுவான இடங்கள் ஒப்புக்கொள்வது என்பது வேறு, அவர்களுடைய உள்ளரங்கத்திலாவது அது விவாதிக்கப்படுகிறதா என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ இரண்டு மாநிலங்களினுடைய தேர்தலில் அவர்கள் வீழ்ச்சி அடைந்தால் இன்னும் இரண்டு மாநில தேர்தல் காத்திருக்கிறது, மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு செங்கலை நீங்கள் நடுவில் உருவினீங்கன்னா மற்ற செங்கலும் சரிந்து விழும்பாங்க. அதே போல தான் அரசியல்லையும், அரசியலில் வந்து மக்களுடைய விருப்பம் கொஞ்சம் மாறுபடுகிற போது அது பெரிய எதிரொலியாக மாறக்கூடிய சாத்தியமும் இதில் இருக்கு. மோடி பிம்பம் சரிய தொடங்கிருச்சு அப்படின்றத ஒரு சமிக்கையா அந்த தேர்தல்கள் வெளிப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? மக்களவை தேர்தலே வந்து ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல, இப்ப அடுத்தடுத்த சமிக்கையும் வெளிப்படுது. அவங்களுக்கு அது சரிந்து விட்டதுங்கிறதுனாலதான் அவங்க நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து தரம் குறைந்த பேச்சுக்களை பேசியது, வெறுப்பு பிரச்சாரங்களை பேசியதிலேயே அவர்கள் தோல்வி அவர்களுக்கு கண் முன்னால் தெரிய தொடங்கி விட்டது. 400 வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம் தான் நாடாளுமன்றத்தில் அவங்க முழங்கினாங்க. அந்த முழக்கம் எவ்வளவு அபத்தமாக நடைமுறையில் முடிந்தது, என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ மாநில தேர்தல் என்பது எப்பொழுதுமே வந்து மத்தியில் நடக்கிற தேர்தல் என்பதில் கூட இந்தியா கூட்டணி வந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை வந்து நிறுத்தவில்லை, அது போன்ற சில சர்ச்சைகள் இருந்தது. இந்த கூட்டணி வந்து கதம்ப மாலையாக இருக்கிறது, ஒரு ஒரே இதாக இல்லை அப்படிங்கிற சிக்கல் அதுக்குள்ள இருந்தது. அது வெற்றி பெற முடியாமல் போனதில் பல காரணங்களில் அது ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் மாநில தேர்தல் அப்படிப்பட்டதல்ல.
மாநில தேர்தல் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சொல்றது மாதிரி சரியோ தப்போ ஒருத்தரை வந்து ஏற்றாலும் சரி நிராகரித்தாலும் சரி பழத்தை அடி கொடுங்க எப்போவுமே. அதில் வந்து மன்னிப்புங்கிறது இருக்காது எப்போவுமே. அதனால் ஹரியானா தேர்தலாக இருந்தாலும் சரி காஷ்மீர் தேர்தலாக இருந்தாலும் சரி பாஜக வீழ்வது என்பது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஜனநாயக சக்திகளுக்கு அவர்கள் எதிராக இருக்கிறார்கள். அது வேளாண்மை திருத்த சட்டம் அது மட்டுமல்ல அக்கினி பாத்து போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விவகாரங்களும் சரி எல்லாத்துக்குமே அவங்க வந்து மக்கள் விரோத போக்கை கையாண்டிருக்கிறாங்க. அப்போ விவசாயிகள் நமக்கு வந்து நமக்கு சோறு போடுகிறவன் அல்லது நமக்கு வந்து தானியங்கள் தருகிறவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கடவுளுக்கு நிகராக பேசப்படக்கூடிய விவசாயிகளை வந்து அவர்களை வந்து சாலைகளிலே நிறுத்தி முச்சந்தியிலே நிறுத்தி அவர்களை வந்து போராட வைத்தது மட்டுமல்ல கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றாமல் செய்ததுலாம் வந்து பெரிய நம்பிக்கை துரோகம் வரலாற்று துரோகம்னு கூட சொல்லலாம். அதையெல்லாம் துணிந்து செய்தார்கள். அப்போ முழுக்க முழுக்க கார்ப்பரேட் மையத்துக்கான ஒரு ஆட்சி இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கான ஆட்சியாகவே இல்லை என்கிற ஒரு கோபம் இருக்குல்ல. ஏன்னா வளர்ச்சி வளர்ச்சி என்கிற ஒரு பிம்பத்தை காட்டி தான் பாஜக வந்து மக்களிடத்திலே வந்தது. அது யாருடைய வளர்ச்சி என்பது முடிவில் வரும்போது அது ஒரு சில முதலாளிகளுக்கான வளர்ச்சி தானே தவிர கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான வளர்ச்சி தவிர தனி மனிதனுடைய வளர்ச்சியா அந்த ஒரு கேள்விதான் நமக்கு இப்பொழுது மிச்சமாக இருக்கிறது. கடைசியில் நமக்கு வந்து இந்த விவசாயிகளுக்கு பாட்டு சொன்னது மாதிரி காடு வளைஞ்சன மச்சா நமக்கு கையெங்காலும் தானே மிச்சம் என்று சொல்வதை போல விவசாயிகளுடைய வாழ்க்கை வந்து வீழ்ந்து கிடக்கிறது. அந்த வீழ்ச்சிக்கு பாஜக காரணமாக இருக்கிறது. அதனால் அதிகார துஷ்பிரயோகத்தை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தி விட்டார். அதனால் நிச்சயமாக அவர்கள் வீழ்ச்சி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் சிறு கட்சிகள் எழுச்சி பெறுகிறது. அது ஒரு வித்தியாசமான ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு மாபெரும் விஷயம் என்ன தெரியுமா, நிறுவனமயமாக்கப்பட்ட கட்சிகள் ஒரே அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு ஒரு முகம் இருக்கும். இப்போ எமர்ஜென்சி எதிர்த்த வரலாற்றில் வந்து பாஜக கூட இருந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு அது சிறு கட்சி. இன்னைக்கு எமர்ஜென்சியை விட மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறதும் பாஜக. இது அதிகார முகம். இப்போ அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்பு என்று இரண்டு முகங்கள் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது. அப்போ சிறிய கட்சிகளை நோக்கிய ஜனநாயக பயணம் இருக்கிறார். அது தொடங்குகிறது அப்படிங்கிறது மக்களாட்சி தத்துவத்திற்கு ரொம்ப மகத்தான விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே, ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா 2019 அவுட் ஆஃப் 90 பாஜக வந்து 40% ஜெயிக்கிறாங்க, காங்கிரஸ் வந்து 31% ஜெயிக்கிறாங்க. அப்புறம் ஜேஜேபின்னு ஒரு கட்சி ஜனநாயக ஜனதா அப்படின்னு சொல்லிட்டு 10% ஜெயிக்கிறாங்க. அவங்களோட பிஜேபி வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஆட்சி அமைச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த அலையன்ஸில் பிரச்சனை வருது, அதெல்லாம் வேற. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40% ஜெயிச்ச பாஜக இப்போ குறைஞ்சிருக்கு. காங்கிரஸ் வந்து 31 கிட்டத்தட்ட 55-62 வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெவ்வேறு ரிசர்ச் வந்து சொல்லுது. ஸோ நல்ல ஒரு அப்பர் ஹேண்டு காங்கிரஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா ஹரியானால? அவன் நிச்சயமா, அதாவது எப்பொழுதுமே என்னன்னா ஒரு கட்சியின் மீதான அதிருப்தி என்பதை அறுவடை செய்வதற்கான கட்டமைப்பு வந்து இன்னொரு பெரிய கட்சிக்கு தான் வந்து நடைமுறை சாத்தியம் வந்து அதிகமாக இருக்கிறது. ஏன்னா பல கட்சிகள் வந்து என்னன்னா மாநகரத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்து பக்கத்து ஊர்ல இல்லாத கட்சிகளும் இருக்கிறது. சில கட்சி வந்து சோசியல் மீடியால மட்டும் இருக்கும், சில கட்சி மாநகரங்களில் வந்து எல்லா சுவர் விளம்பரங்கள்லையும் இருக்கும். ஆனா ரொம்ப சிறிய கிராமங்களில் போய் அந்த கட்சி இருக்கான்னு கேட்டால் அதுக்கு ஆளே இருக்காது. அப்போ இன்னொரு எதிர்ப்பை வந்து அறுவடை செய்வதற்கு, அதிகார ரீதியான ஒரு எதிர்ப்பை அறுவடை செய்வதற்கு அந்த மாற்று கட்சியாக காங்கிரஸ் தான் இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக ராகுல் காந்தி வந்ததற்கு பின்பு ஜனநாயக மாண்பு கொஞ்சம் மேம்பட்டு இருக்கிறது. ஏன்னா அவருடைய நடைபயணம், அவர் சாமானிய மக்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய வந்து எளிமையான சந்திப்புகள், எந்த இடத்துல வந்து பாதிப்பு நிகழ்ந்தாலும் சரி, அது மணிப்பூர் கலவரமாக இருந்தாலும் சரி, வயநாட்டில் நடந்த நிலச்சரிவாக இருந்தாலும் சரி, எந்த துயரமாக இருந்தாலும் உடனடியாக இம்மிடியட்டாக வந்து அந்த இடத்திற்கு போய் வந்து அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். இது அரசு செய்வதற்கு முன்பு செய்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் அதிகாரத்தில் இல்லை, ஆனால் அதிகாரத்திலே இருப்பவர்கள் செய்வதற்கு முன்பே வந்து ஹெலிகாப்டர்லாம் வரணும், எல்லாமே பிளான் பண்ணணும், பிரதமர் வரப்போகிறாருலாம் சொல்கிறதுக்கு முன்பு அவர் போய் அந்த களத்தில் போய் சந்திக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனால் ஜனநாயகத்தை மீட்கிற போரிலே காங்கிரஸ் மீது இப்பொழுது ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. கடந்த காலத்திலே காங்கிரஸை கடுமையாக விமர்சித்தவர்கள், காங்கிரஸ் ஒரு சர்வாதிகார போக்கை கையாளுகிறது என்றெல்லாம் பேசியவர்கள் கூட காங்கிரஸ் மீது தங்களுடைய பார்வையை மாற்றிக் கொள்ளுகிற காலமாக சமகாலம் வாய்த்திருக்கிறது. அதற்கு ராகுல் காந்தியினுடைய முன்னெடுப்பு, இளைஞர்களை வந்து உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான புதிய அணுகுமுறைகளை அவர் செய்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். அதில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு 10 தொடர்ந்து ஆட்சி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அது ஆன்டி இன்கம்பன்சியோட உச்சம் வந்து ஹரியானாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இதுக்கு முன்னாடி சிஎம் அந்த மனோகர்லால் கட்டார் வந்து கடுமையான அதிருப்தி இருந்தது, கிட்டத்தட்ட பாஜகவே அவர் பேரை பயன்படுத்த விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படி இவ்வளோ ஒரு மோசமான ஒரு அணுகுமுறை வந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க பாஜக மேலே?
அது பாஜக எப்பொழுதுமே என்னன்னா அவங்க அடிக்கிற டைலாக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வந்து சர்க்கரை பாகா வந்து பல வாக்குறுதிகளை அவங்க கொடுத்துட்டு அதற்கு நேர் விரோதமான போக்கை வந்து அவங்க நடைமுறையில கையாள்றாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஜனநாயகத்து மேல பெரிய நம்பிக்கை கிடையாது, எப்பொழுதுமே கொள்ளைப்புறமாக போய் சில கட்சிகளை வந்து விலக்கி வாங்குவது. இப்பயும் கூட நிறைய ஆட்டத்தை அரைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், இது விட மாட்டாங்க. ஏன்னா சிறிய கட்சிகள்லாம் இந்த முறை வந்து வெல்லக்கூடிய வாய்ப்பு சில இடங்கள்ல சில மாநிலங்கள்ல இருக்கு. அப்படின்னா காஷ்மீர்ல இருக்குன்னா கொள்ளைப்புறமாக போய் அவங்களை இயக்கக்கூடிய சக்தி வந்து எப்படியாவது ஆட்சி அமைக்க. ஆமா, அவங்களை பொறுத்த வரையில என்னன்னா பஞ்சமா பாதகங்களுக்கு அஞ்சாதவர்களை போல அவங்க வந்து தேர்தலில் ஒரு நெறிமுறையவோ ஒரு அறநெறியவோ வந்து அரசியலில் பின்பற்றாதவர்களாகவும் அவங்க இருப்பாங்க. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா மாநில கட்சிகள் மீது எப்பொழுதுமே அவங்களுடைய கண் வந்து என்னவா இருக்குன்னா மாநில கட்சிகளை சிதைத்து அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதில் எந்த விதமான அறம் சார்ந்தும் அவங்க வந்து செய்யறதே கிடையாது. இப்பொழுதும் கூட ஜனநாயகத்தில் அவர்கள் சூழ்நிலை அவர்கள் என்ன தீர்ப்பை மக்கள் தந்திருக்கிறார்களோ அதற்கு நேர் மாறான ஒரு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய குறுக்குவடி சிந்தனைகள் அவர்களுக்கு வந்து தந்திரம் அவர்களிடத்தில் பெரிய அளவில் வேலை செய்யுங்க போவேன். அது ஒரு எப்பொழுதுமே ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய அச்சமான ஒரு இடத்துல தான். மாநில கட்சிகளை பொறுத்தவரையில் அவங்களுடைய கருத்தியல் கொண்டிருக்கிறவர்களை கூட அவர்கள் விட்டு வைப்பதில்லை. சிவசேனா போன்ற கட்சிகள்லாம் அவர்கள் கருத்தியல் கொண்டிருக்கிறார்கள், அப்போ கூட அவங்க வந்து என்னென்னா மன்னிக்கிறது இல்லை. அதிகாரத்தை வந்து தன்வசப்படுத்துவது கையகப்படுத்துவது என்கிற இடத்துல யாரை வேண்டுமானாலும் அடிக்கணுங்கிற ஒரு இடம் வந்து பாஜக இருக்கு. எப்பவுமே பாஜக கூட்டணி அளித்த கட்சிகள் படிப்படியாக அழியும்ன்றது ஒரு ஃபார்மேட்டா கிரியேட் ஆகுது. அது இன்னும் அது வெளிப்படையான விஷயம். தமிழ்நாடு அதுக்கு ஒரு பெரிய சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அதிமுக கரையேற முடியுமான்னு தெரியல, அது அந்த அளவுக்கு ஒரு மோசமான இடத்துல கொண்டு போய் அவங்கள சிதைந்த இடத்துல கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அது மாதிரி தான் எல்லா மாநில கட்சிகளையுமே அவங்க ஒரு மாநிலத்தை வந்து தேர்தலே நடத்தாம பத்தாண்டு காலம் தேர்தலே நடத்தாமல் ஒரு மாநிலத்தை அவர்களால் வந்து நிர்வாகம் செய்ய முடிகிறதுன்னா ரொம்ப பெரிய அச்சமாக இருக்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப ஒரு அதிகார குறைப்புங்கிறதுக்கு அளவே இருக்காது. எல்லா மாநிலங்களும் காஷ்மீரை போல அதிகாரம் குறைக்கப்பட்டு ரொம்ப மோசமாக நடத்தப்படும். ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இவ்வளவு வலிமை குறைந்த போதும் கூட அவர்களுடைய கோட்பாட்டு ரீதியான விஷயங்களுக்குள்ள அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லைங்கிறதும் ரொம்ப கசப்பான உண்மை. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஜம்மு காஷ்மீர் தேர்தலே மூன்று கட்டமா நடக்குது, மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டமா நடந்துச்சு. அப்படி எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதை பேசுவதுதான் பாஜகவோட ஸ்டைலே. அப்போ வந்து மாட்டு இறைச்சி ஏற்றுமதியை வந்து அவங்க பிரமாதமா செஞ்சுட்டு இருக்கு இந்த அரசு. ஆனா பாத்தீங்கன்னா பசுவுக்கு வந்து அவங்க ஆதரவான ஒரு குரல் இல்லை. எப்பொழுதுமே அந்த இரட்டை குரல் இருக்கு, அவங்களுக்கு வந்து இரட்டை நாவுகள்ல பேசக்கூடியவங்களா இருப்பாங்க, அதுக்கு நேர் விரோதமானதாக இருப்பாங்க எப்பவுமே. அதனால் அவங்களுடைய தந்திரம் வந்து சாமானியர்களுக்கு புரிவதற்கு முன்பு அவர்கள் அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க. அதுதான் அவங்களோட ஃபாஸ்டான ஒரு விஷயம். அது அது வந்து எப்பொழுதுமே அவங்களுக்கு இதுவரை கை கொடுத்துருக்கிறது, இனிமேலும் அப்படி கை கொடுக்குமான்னு சொல்ல முடியல. ஏன்னா காங்கிரஸ் மேல் எழுந்து வருகிறது, எதிர்கட்சிகள் வந்து வலிமையாக பிரச்சாரத்தை முன்வைக்கிறது. அதனால் அவர்களுடைய தந்திரங்கள் இந்த முறை வந்து வெல்லாது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. காஷ்மீரை பொறுத்தவரை மெட்ரைஸ்ன்னு சொல்கிற அந்த ஆய்வு நிறுவனம் சொல்லுது, என்சி காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து 11-15, பிடிபி மெஹபூபா முக்தியோட கட்சி வந்து 28 தொகுதிகள் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பிஜேபி 75-31 அப்படின்றாங்க. அதே நேரத்தில் பீப்புள்ஸ் பல்ஸ்ன்ற நிறுவனம் வந்து என்சி காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து 33-35, பிடிபி 7-11, பிஜேபி 23-27. ரெண்டுக்கும் இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு இடத்துல வந்து மெஹபூபா முக்திக்கு வந்து 28 சீட் கிடைக்கும் அப்படின்னு போடுறாங்க அவுட் ஆஃப் 90. இன்னொரு ரிசர்ச் வந்து பிடிபிக்கு 7-11 கிடைக்கும் அப்படின்றாங்க. அதற்கு என்ன காரணம்னா காஷ்மீரை பொறுத்தவரையில் யார் மீதுமே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீதே அவர்களுக்கு பெரிய அளவில் அந்த மாநிலத்தினுடைய இளைஞர்கள் அதிகமாக வந்து ஆயுத போராட்டங்களுக்குள்ளே ஈடுபடுவது. ஆசாத் காஷ்மீர் என்கிற பெயரிலே வந்து இந்த காஷ்மீர் விடுதலை பெற வேண்டும், காஷ்மீர் என்பது இந்தியாவுக்கும் சொந்தமில்லை பாகிஸ்தானுக்கும் சொந்தமில்லை காஷ்மீரிகளுக்கு தான் சொந்தம் என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் அணித்திரட்டலை வந்து அவர்கள் பெரிய அளவில் செய்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கு நாம் ஒரு நம்பகத்தன்மையை கடந்த காலத்திலே ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை சார்ந்த வாக்குறுதிகளையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அரசுகள் வந்து ஒரு மென்மையான போக்கை வந்து காங்கிரஸ் கையாண்டிருக்கிறது. மிக மோசமான ஒரு போக்கை வந்து பாஜக நேர் எதிரான ஒரு போக்கை வந்து கையாண்டிருக்கிறது. அதனால அவங்களை இன்னும் இந்த மெஹபூபா போன்றவர்கள் இந்த கட்சிகள்லாம் பாஜகவோடு இணக்கமாக இருந்த போதும் கூட அவர்கள் இவர்களை விட்டு வைக்கலையே, இணக்கமாக இருக்கிறார்கள் என்பதனாலேயே கடைசியா ரெண்டு பேர் கூட்டணியில தான் இருந்தாங்க. கூட்டணியில இருந்துதான் அந்த ஆட்சி வந்து 370 சிறப்பு அதிகாரம் நீக்கப்பட்டது. அப்ப எவ்வளவுதான் இணக்கமாக நீங்கள் இருந்தாலும் இந்த உறவு வந்து பாம்புக்கும் தவளைக்குமான உறவா தான் இருக்கு. அது உன்னை விழுங்க பார்க்கிற ஒரு உறவா தான் இருக்கு. அதனால ஜனநாயகத்தின் மீது வந்து நம்பிக்கை இல்லாத இளைஞர்கள் உருவாகிற ஒரு மாநிலமாகத்தான் காஷ்மீர் இருக்கிறது. அதனால நிறைய குழப்பங்கள், நிறைய வந்து போற வன்முறைகள், இன்னைக்கு கூட என்கவுண்டர்ல சில பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப வந்து காஷ்மீரில் வந்து கணவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று தெரியாத பாதி விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் சொல்றாங்க. பாதி விதவைகள்னா என்னன்னா
உறுதி செய்யப்பட முடியல அந்த மரணத்தை. அப்போ அப்படி வந்து இந்த காணாபுணமாக போகிறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம். அந்த மாதிரி பல வேறு பல இராணுவத்தாலேயோ அல்லது விசாரணை வளையத்திற்குள்ளேயோ அழைத்து செல்லப்பட்டவர்கள் திரும்பாத ஒரு பல கண்ணீர் கதைகளும் அந்த மண்ணில் இருக்குது. அதனால் காஷ்மீர் வந்து ஒரு போர்க்களத்தை போலவே அந்த இடம் இருக்கிறது. அது உள்நாட்டு போர் மூலமும் இருக்கிறது, சில நேரம் வந்து பாகிஸ்தான் வந்து நடத்துகிற போராக இருக்கிறது. அந்த மக்களினுடைய அமைதியை வந்து சீரழிக்கிற அரசியல் வந்து அங்கே அதிகமாக இருக்கிறது. இதில் மெஹபூபா முஃப்தியோட ரோல் வந்து பெருசாக இருக்கும்னு தெரியுது. ஏன்னா தனி மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்குன்ற மாதிரி காஷ்மீரோட ஏதோ எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் தெரியல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் மெஹபூபா முஃப்தி வந்து இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சியோட ஓரளவுக்கு இணக்கமாக தான் இருந்தாங்க. பட் ஏதோ ஒரு சூழலில் வந்து சரியாக வரல, இப்போ தனிச்சு நிற்கிறாங்க. இப்போ அவங்களோட ரோல் வந்து பெரிய ரோலாக இருக்குது, குரூஷியல் ரோலாக இருக்குது. அவங்களோட பங்களிப்பு யாருக்கு போதோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழல் வந்து அவங்க எந்த முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாஜக பக்கம் முறையை வந்து பாஜக பக்கம் அவர்கள் வந்து போக மாட்டாங்க. ஏன்னா அது வந்து மக்கள் விரோதமான ஒரு சிந்தனையாக இருக்கும். அந்த அந்த மாநிலத்துக்கு வந்து அது ஒரு சிக்கலை உருவாக்கும் அவங்களுக்கு, அவங்க மீதான நம்பகத்தன்மை. ஏன்னா பாஜகிட்டேருந்து அவங்க சூடு வாங்கிட்டாங்க. சூடுபட்டதற்கு பின்பு அதே தவறை வந்து அவங்க திரும்ப செய்வாங்கன்னு இந்த முறை சொல்ல முடியாது. அதனால் காங்கிரஸ் மீது வந்து அவங்க வந்து, ஏன்னா ராகுல் காந்தி களத்தில் இறங்கி 370 சிறப்பு அதிகாரத்தை நீக்குவதற்கு நான் வந்து இந்தியா முழுக்க நான் பிரச்சாரம் செய்வேன், மக்களை திரட்டுவேன், போராடுவேன், இப்படிலாம் அவர் பேசினார். அதுவும் சாத்தியமான்ற ஒரு கேள்வி எழுது. ஸோ காஷ்மீர்ல மட்டும் தனிப்பட்ட முறையில வந்து ஆட்சி கிடைச்சா கூட மத்திய அரசு மத்தியில பங்கு இல்லாம மத்திய அரசா இல்லாம குடியரசுல ஒப்புதல் இல்லாம எப்படி வந்து ராகுல் காந்தியால வந்து இது பண்ண முடியும்? இல்ல, ராகுல் காந்தியால உடனடி சாத்தியங்கள் வந்து இல்லாம இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவர்களுடைய அரசு எதிர்காலத்தினுடைய அரசியல் மாற்றங்கள் அவங்க நிச்சயமா செய்வாங்க. ஏன்னா ஒரு தரால வந்து அதிகாரத்தை பறிக்க முடியும் என்றால் இன்னொரு தரால அதிகாரத்தை கொடுக்க முடியும். அது காங்கிரஸ் கொடுத்த அதிகாரம் தானே, 370 சிறப்பு அதிகாரம் வந்து காங்கிரஸ் கொடுத்ததானே. அதனால் மீண்டும் காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற நாட்களில் அதை செய்வாங்க. அந்த ஜனநாயக குரலை வந்து மக்கள் வந்து ஒரு ஆறுதலாக பார்க்கிறார்கள். அந்த முழக்கத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அந்த வரவேற்பின் காரணமாகத்தான் நான் என்ன சொல்றேன்னா, காஷ்மீரில் மட்டும் ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா, நிறுவனமயமாக்கப்பட்ட பெரிய அரசியல் கட்சிகளை விடவும் சிறிய கட்சிகளுக்கு ஒரு எழுச்சி வருவதற்கு அது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் நம்ம சாதாரணமாகவே ஒவ்வொரு மாநிலத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய அடையாளம் பெற்ற நிறுவனமயமாக்கப்பட்ட கட்சிகள் வந்து மக்கள் போராட்டத்துக்கு வந்து வரமாட்டாங்க. சிறிய அமைப்புகள் தான் போராட்டங்களை வந்து கையிலெடுத்து போராடுவாங்க எப்போவுமே. இப்போ என்ன காரணம்னா, கமிட்மெண்ட் அவங்களுக்கு வந்து இருக்காது. பெரிய அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்க, கார்ப்பரேட் கம்பெனிட்ட காசு வாங்கியிருப்பான். தேர்தல் செலவுக்கு வந்து இப்போதே தெரியுமே நமக்கு, தேர்தல் முறைகேடுங்கிறதே அங்கேருந்தே தொடங்குது. இப்போ அந்த பல முறைகேடுகளுக்கு அடிப்படையே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கள்ளக்கூட்டணி அதுக்குள்ளே இருக்கும். அதனால் நிச்சயமாக சிறிய கட்சிகளுடைய ஆதரவு என்பதும் காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் என்பதும் காஷ்மீரில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் நான் கேட்க நினைச்சது வந்து, இலவசங்களை வந்து பாஜக வந்து பொதுவாக வந்து விரும்ப மாட்டாங்க, நரேந்திர மோடி முதல் கொண்டு எல்லாருமே வந்து அதை விமர்சிப்பாங்க கடந்த காலங்களில். ஆனால் இப்போ ஹரியானா எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வந்து 2000 ரூபாய் நாங்கள் மாந்தோறும் மகளிருக்கு தரோம் அப்படின்னா, பிஜேபி வந்து 2500 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ எப்படி இந்த சேஞ்சை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க? தவிர்க்க முடியாதுன்னு நினச்சிட்டாங்களா, இல்லை நம்ம வரணும்னா இதை அறிவிச்சே ஆகணும்னு நினச்சிட்டாங்களா? அந்த நிலைப்பாடில் ஏன் இந்த மாற்றம்னு நினைக்கிறீங்க? அதாவது அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நிரந்தரமான கோட்பாடுனே ஒன்று கிடையாது. முதல்ல அவங்க பேசுவது எல்லாமே, இப்போ நீங்கள் சொல்லி இல்லையா, ஒரே தேர்தல்னு பேசுவாங்க, ஏழு கட்ட தேர்தலில் நடத்துவாங்கன்னு சொல்கிறது மாதிரி தான். அது எல்லாத்துலேயுமே வந்து முரண்பட்ட ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க, அந்த கோவிலை வச்சு தான், ராமர் கோவிலை வச்சு தான் அரசியல்னு நினைக்கும் போது வச்சுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்ணாங்க, அது கை கொடுக்கலன்னு அதை விட்டுட்டாங்கல்ல, அயோத்தியில் தோக்கம் விட்டுட்டாங்க இல்லையா. அயோத்தியை சுற்றி இருக்கிற 5 மாநில அந்த தொகுதிகள்லாம் தோற்று போன பின்னாடி, நாடாளுமன்ற தொகுதியெல்லாம் தோற்ற பின்னாடி, ராமர் கைவிட்டாரா இல்லை ராமரை இவர்கள் கைவிட்டார்களாங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க இல்லையா. அதனால் இவர்களுடைய எப்போவுமே வந்து என்னென்னா, அவங்களுக்கு ஒரு போலி தேசபக்தியை முன்னிலைப்படுத்தி கொண்டு, போலி ஜனநாயகத்தை வந்து அவங்க முதன்மைப்படுத்தி கொண்டு, அந்த இரட்டை நாடகத்தை அவங்க சிறப்பாக செய்யக்கூடியவங்க. அது மக்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிற போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வென்றுவிடக்கூடாது என்பதற்காக அவங்க கொடுக்குற 2000 நான் 2500 தர்றேன் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. ஆனால் இவர்கள் தான் வந்து திராவிட மாடல் ஆட்சினா ரொம்ப கேவலமாக இருக்குது, காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விமர்சித்தவர்களும் இவர்கள் தான். அந்த அதே மாடலை கொண்டு வந்தால் ஹரியானாவில் வந்து தேர்தல் திட்டமாக மாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப வினோதமான விஷயம் தான். சரி, மல்யுத்த வீராங்கனைகளோட போராட்டம் வந்து பெரிய அளவில் வந்து கவனம் ஈர்த்திருந்தது. இந்த எலெக்ஷன் ஹரியானா எலெக்ஷன்லையும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு, பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வினேஷ் போகத்தும் வந்து அங்கே ஒரு கேண்டிடேட்டாக காங்கிரஸ் சார்பில் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த பிரிஜ்பூஷன் சிங் எதிரான நிச்சயமாக, அதாவது எப்பொழுதுமே என்னென்னா, பெண்களினுடைய கண்ணீர் இருக்கு இல்லையா, அதாவது ஆற்றாத அழுத கண்ணீர் வந்து ஒருவனுக்கு கூற்றாக முடிந்து விடும்பாங்க. அதாவது ஒருத்தனை அழிந்து, அதாவது இந்த உலகத்தில் கண்ணீர் ஒரு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஜனநாயகத்துக்கு பொருந்தும். நீங்கள் பல அரசியல் கட்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மக்களுடைய ரொம்ப மோசமான பாதிப்புகள் வந்து அரசியலில் மிகப்பெரிய மகுடங்களை எல்லாம் வந்து எட்டி உதைத்திருக்கிறது காலால், மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை சரித்திருக்கிறது.
எமர்ஜென்சியெல்லாம் வந்து நான் கைவிடுகிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு வந்து இந்திரா காந்தியை வந்து தேர்தல் அரசியல் நிப்பாட்டியிருக்கிறதெல்லாம். அதனால் எப்பொழுதுமே மல்யுத்த வீராங்கனைகளுக்கான நியாயத்தை வந்து கட்சி எல்லைகளை கடந்து எல்லா மக்களுமே வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அதனால் பாஜக எவ்வளவுதான் முட்டுக் கொடுத்தாலும், எவ்வளவுதான் பொய்யான தகவல்களை செய்தி ஊடகங்கள் வழியாக பரப்பினாலும் அவர்களால் மக்கள் மன்றத்தில் வெல்லவே. இத்தனைக்கும் அது ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி அப்படின்றாங்க. அப்படி இருந்துமே வினேஷ் முகத்துக்கு ஒரு அவ்வளோ ஆர்ப்பரிப்பு வரவேற்பு இல்லை. எப்பொழுதுமே என்னன்னா, பாதிப்புக்குள்ளானவர்கள் பக்கத்தில் போய் நிற்க வேண்டும்ங்கிற ஒரு உளவியல் இருக்கு இல்லையா, அது எல்லா மனிதனுக்குமே உரியதான். நம்ம ஒரு சாலையில் போகிறோம், திடீர்னு ஒருத்தர் கீழே தட்டி விட்டு போயிட்டார் ஒருத்தர்னா, அந்த இடத்துல எல்லாருக்குமே அவசரமான வேலை இருந்தால் கூட ஏன் ஓடி போய் தூக்குறாங்க? இப்போ நமக்கான ஆள் இல்லையே, நம்ம வந்து அந்த பணி செய்யக்கூடிய ஆளாக இருக்க மாட்டோம், ஆனாலும் அந்த இடத்துல ஓடி போகிறாங்க இல்லையா. அதே நிலைமை தான், எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பது, பெண்களுக்காக நிற்பது, துயரப்பட்ட மக்களுக்காக நிற்பது என்கிற உளவியல் வந்து எல்லா இடத்துலையுமே, ரொம்ப பேரிடர் காலங்களில் மட்டும் கிடையாது, எல்லா காலத்திலையுமே மனிதனுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய மனிதனை வழிபட்டுறோம். அதனால் மல்யுத்த வீராங்கனையின் கண்ணீருக்கு பாஜக பதில் சொல்லித்தான் ஆகணும். அது பெரிய தேர்தலில் வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்கும். இப்போ மோடி வர்சஸ் ராகுல்ன்ற அந்த அளவீட்டில் இப்போ ராகுல் வந்து திரும்ப ஒரு பீக் போயிருக்காரு, மோடியோட இமேஜ் வந்து தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அதுதான் உண்மை. அது இந்த முறையே தேர்தல் பப்புன்னு கிண்டல் பண்ண பப்புன்னு இப்போ சொல்ல முடியல. அவங்களால பப்பு வந்து யாரு பப்புங்கிறது இப்போ இடம் மாறிடுச்சு. இப்பொழுது வந்து பப்பு வந்து இவர் தான் பப்பா இருக்க முடியும் இனிமேல். ஆனால் அரசியலில் அவர் பின்னோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அதனால இப்பொழுது அவங்கள அதிகாரத்தில் இருப்பது போல தோற்றம் அளித்தால் கூட அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பதவதைப்பு இருக்கு அவங்களுக்கு. நீங்களே சொன்னீங்க இல்லையா, 2000 ரூபா காங்கிரஸ் கொடுக்குதுன்னா நான் இலவசத்தை ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகிற தைரியம் வந்து பாஜகவுக்கு வரலை. அதுக்கு பதிலாக அவங்களோட கூடுதலாக நான் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய இடம் வருதுன்னா, காங்கிரஸை பார்த்து பாஜக பயப்படுகிறது என்பதற்கு இதுதான் சான்று. அதனால் ராகுல் காந்தி வந்து மக்களோடு மக்களாக வந்து எல்லா பிரச்சனைகளிலும் கலந்து நிற்கிற ஒரு இடம் இருக்கல. ராகுல் காந்தி வயநாடுக்கு உடனே போகலைன்னா மோடி வந்திருக்க மாட்டார். நீங்கள் இப்பொழுது வரைக்குமே மணிப்பூருக்கு போக மறுக்கிறாங்க இல்லையா, ஏன்னா அந்த பாவத்தை செய்தவர்கள் அவர்கள், அதை தொடங்கி வைத்தவர்கள், அந்த தீயை வந்து அவர்கள் தான் பற்ற வைத்தார்கள். அவர்கள் பற்ற வைத்த தீயை வந்து அணைக்க முடியல அவங்களால என்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அதனால ராகுல் காந்தியை பார்த்து பாஜக அச்சப்படுகிறது. அது பயம் இல்லாத போல நடிக்கிறார்களே தவிர உண்மையிலேயே ராகுல் காந்தி மக்களிடத்துல பெரிய ரோலை ரீச் ஆகிட்டே இருக்கிறார். காஷ்மீர்ல வந்து இன்னொரு 370 நீக்கப்பட்டது, அது ஒரு புறம் இருக்கு. இன்னொன்று வந்து மாநிலத்தில் வந்து யூனியன் பிரதேசம் மாத்தினது வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பெரிய அதிருப்தியை இன்னும் மக்கள் மனசில் இருக்கு அப்படின்றாங்க. சொல்லப்போனால் 370 விட இதுதான் பெரிய இம்பாக்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு, நம்மளை வந்து ஒரு பவர் இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மன அதிருப்தி அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றாங்க. அது எந்த வகையில் இம்பாக்ட் பண்ணிக்கலாம்? அது ஒரு யூனியன் பிரதேசத்தை வந்து மாநிலமாக மாற்றினால் மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. ஒரு மாநில அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்த வந்து பிரதேசத்தை வந்து நீங்கள் யூனியனாக மாற்றுறீங்கன்னா எவ்வளவு வன்மம் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து இப்போ நானே கேட்குறேன், பிரதமருக்கு அதிகாரத்தை குறைக்க வேண்டும்னு ஒரு தீர்மானத்தை ஏற்ற முடியுமா உங்களால? நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அப்போ உங்களுடைய போக்கிற்கா அமலாக்கத்துறையே வந்து ஒருதரை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தால் அந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அமலாக்கத்துறைக்கு இல்லை என்கிற காரணத்தினால தானே யார் மேலே வேணாலும் வழக்கு போடுறான். இல்லாட்டா எதுக்கு வழக்கு? வழக்கு போட்டால் நீ தான் நிரூபிக்கணும், போலீஸ்காரை நம்மளை கூட்டிகிட்டு போகிறான்னு வச்சுங்க, அது கோர்ட்டில் வந்து சொல்லணும், இவர் தான் திருடினார், இவர் தான் இந்த அடித்தார், ரவுடிசம் பண்ணார் அப்படிங்கிற நிரூபிக்கணும் அவன். இல்லைன்னா காவல்துறையை வந்து கண்டிக்கும் நீதிமன்றம். இப்போ நமக்கு அந்த பொறுப்பு இல்லைங்கிறதுனால இவங்க என்ன வேணாலும் ஆட்ட ஆடலாம், தடி எடுத்தவனாம் தண்டலுக்காரன்ற மாதிரி இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை சட்டப்பூர்வமாகவே சட்டவிரோதத்தை வந்து செயல்படுத்த முடியுங்கிற இடத்துக்கு வராங்கல்ல. இப்போ யூனியன் பிரதேசமாக மாற்றியதை ஒரு நாளும் மக்கள் மன்னிக்க மாட்டான். அதனால் அந்த ஜாலக்கு மாலக்கா ஒரு அரசியல் செய்யலாம், குறுக்கு வழி அரசியல் செய்யலாம் என்கிறது இளைஞர்களின் கோபத்துக்கு, அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களின் கோபத்துக்கு, அந்த பொதுமக்களின் கோபத்துக்கு நீங்காத சாபமாக தான் இருக்கும். அதனால் பாஜகவை நிச்சயமாக வெளுத்துவார்கள். இதே காரணமாகி காஷ்மீரை பொறுத்தவரை அங்கே வந்து வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கு, ரோடாக வந்திருக்கு, கான்கிரீட்டாக வந்திருக்கு, ஆனால் மக்கள் மனசில் அந்த பயம் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. யாராலையும் பேச முடியல, யாரும் தைரியமாக வந்து பேச மாட்டுறாங்க. ஒருவேளை பேசினா நம்ம வந்து பிரிசன்குள்ளே இருப்போம், நம்ம சிறைச்சாலைக்கு போயிடும் அப்படின்னு அஞ்சுறாங்க அப்படின்னு. இல்லை, காஷ்மீரே ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை தான். அங்கே ஒவ்வொரு தனிநபரும் கண்காணிக்கப்படக்கூடிய இடத்துல, இராணுவத்தால் வந்து சுற்றி வளைக்கப்படுகிற இடத்துல, ஒவ்வொரு தனிநபருமே வந்து ஒரு குற்றவாளியை போல ட்ரீட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. அப்போ என்னன்னா, காஷ்மீர் நிலத்தை காஷ்மீரிகள் அல்லாதவர்கள் வாங்க முடியாதுங்கிற நிலைமையை இவங்க மாத்திட்டாங்க. அப்போ இவங்க ரோடு போடுறது எதுக்காக, சுற்றுலாவாக மாற்றுவது எதற்காக, எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு கார்பரேட் அரசியல் இருக்காது. அப்போ அவங்களுடைய திட்டம் வந்து என்னன்னா, காஷ்மீரின் வளர்ச்சி அல்ல, காஷ்மீரை கையகப்படுத்துகிற கார்பரேட் முயற்சிகளுக்கு அவங்க பாதை திறந்து விடுறாங்க. இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத இடத்துல தான் காஷ்மீர் மக்கள் இருப்பாங்கன்னு இவங்க நினைச்சாங்கன்னா அதை விட ஒரு பெரிய அபத்தம் எதுவுமே இருக்க முடியாது. அந்த வளர்ச்சி அவங்களுக்கானது இல்லை, அது அதுதான் விஷயம். இப்போ வந்து வளர்ச்சி நாயகன் சொன்னாங்க,
அப்ப யாருடைய வளர்ச்சிங்கிறத இங்க கேள்வி. வளர்ச்சி இருக்கு, உழைத்தால் உயரலாம், யார் உயரலாங்கிறதும் கேள்வி. யார் உழைச்சா யார் உயரலாம்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுல வந்து நிச்சயமாக மக்களுக்கு அதுக்கான விடை தெரியும். அதனால சாலை போடுவது யாருக்காக, இதெல்லாம் இவ்வளவு மாற்றங்களை உருவாக்குவது யாருக்காக என்பது மக்களுக்கு தெரியும். அதனால மக்கள் அதை வந்து புரிந்து கொள்வார்கள். இவர்கள் அரசியல் சூழ்ச்சி இங்கே வரலாது. மோடி ஃபேக்டர், இப்போ டெக்ளைனிங் மோடி ஃபேக்டருக்கு அப்புறம் ஒரு புதிய முகத்தை தேட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தள்ளப்பட்டிருக்கு. ஆனால் மாற்று முகம் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற ஒரு பரிசோதனை முயற்சி இருக்குல்ல, அதில் ஒரு பதட்டம் இருக்கு. ஏன்னா நிதின் கட்கரியை வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் வந்து விரும்பி, ஏன்னா அது சித்பவ பார்ப்பனர் என்பதனால. அவர் ரெண்டு இடத்துல சொல்லியிருந்தார், எனக்கு முதலமைச்சருக்கு ஐ மீன் பிரதமராக வாய்ப்புகள் வந்துச்சு, நான் வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. அவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொன்ன இல்லை இல்லை, அவருக்கு அவருக்கு தான் அந்த வாய்ப்பு இந்த முறை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்ஸே வந்து அதற்கான ஒரு முன்மொழிவதற்கான முயற்சிகளை எடுத்தாங்க. அப்போத்தான் அவங்க சிஏஜி அறிக்கையில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 290 கோடி வந்து 1000 செலவு அப்படின்னு ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சிஏஜி அறிக்கையின் வழியாகவே வெளியிட்டாங்க. தங்கள் அரசின் தவறுகளை தாங்களே வெளியிடுகிற ஒரு இடம் இருக்கு பாருங்க. நிதின் கட்கரிக்கு எதிராக மோடி, ஆமாம், நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் அவர் தான். அதனால் நிதின் கட்கரியை காலி செய்வதற்காக அவங்க செய்யப்பட்டதான் அந்த சிஏஜி அறிக்கையினுடைய அந்த சாராம்சமே அதை நோக்கியது தான். அதனால் அதை உருவாக்குறது மூலமாக நிதின் கட்கரியை வந்து காலி செய்யணுங்கிறது முயற்சி. அது மாதிரி தான் யோகி ஆதித்யநாத் வந்து அடுத்த பிரதமர் வேட்பாளராக வந்து விடுவார் என்கிற ஒரு அச்சம் காரணமாக எல்லா வேட்பாளர்களையும் தங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து வச்சு, உத்தரப்பிரதேசத்தினுடைய தோல்வி, பாஜகவினுடைய ஒரு படுதோல்வி, ஏன்னா உத்தரப்பிரதேசம் தான் அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே அதிகபட்சம். அப்போ அவங்க தான் பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு இடத்துல. இந்த முறை பாஜகவின் வீழ்ச்சிக்கே உத்தரப்பிரதேசத்தினுடைய தோல்வி தான் மிக முக்கியமான காரணம். அது காரணம் என்னன்னா, யோகியை வீழ்த்த வேண்டும், அப்ப பாஜகவை வீழ்த்துவதற்கு அதனுடைய உட்கட்சி அரசியல் போதுமானதாக இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏதோ பாஜக ரொம்ப கட்டுக்கோப்பான கட்சி, ரொம்ப கருத்தியலான கட்சி, அவங்க வந்து அப்ப யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் அவங்க வெளியில பில்டப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து அது வந்து ஒரு தீவிரமான அதிகார புற்றுநோய் பரவி கொண்டே இருக்கிறது இங்க. அதனால யோகி வந்துடக்கூடாது, நிதின் கட்கரி வந்துடக்கூடாது, அமித்ஷா வந்துடக்கூடாது என்று இவர்களுக்குள்ள ஒரு உரையாடல் போயிட்டே இருக்கு. அதுதான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிளவு அரசியல் தான் அவர்களை அதிகமாக வீழ்த்தியது. அதனால அவங்க அதிகாரம் குறைந்து இருக்கக்கூடிய அல்லது பெரும்பான்மை இழந்து நிற்கக்கூடிய இன்னொரு மாநில கட்சியின் தயவிலை ஆட்சி நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்ததுக்கே உட்கட்சி அரசியல் தான் முதன்மையான காரணம். சரி, எதை நோக்கி கொண்டு போய் முடியும் அப்படின்றீங்க? ஒரு சைடு வந்து மோடிக்கு ஆல்டர்னேட் முகத்தை தேட வேண்டிய கட்டாயத்து ஆர்எஸ்எஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து மோடியும் அமித்ஷாவும் வேற யாரையும் எமர்ஜாக விட மாட்டாங்க இல்ல தலையெடுக்க விட மாட்டாங்க அப்படின்றீங்க. சோ இது எங்க போய் முடியும் லாங் டேர்ம்? இது வந்து அவங்களுக்கு தெரியும், இன்னொரு புதிய ஒரு ஆளை உருவாக்கி அதை மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப நடைமுறை சிரமம் இருக்கு. அதுவளவு எளிது அல்ல. ஏன்னா ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க, அந்த பிம்பத்தை அவங்களே கலைக்கிறதுன்னு ஒன்னு இருக்கல. எப்படி இந்த ரூபா நோட்டை வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் செல்லாதுன்னு சொன்னேங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாங்களா, அதுக்கான நடைமுறை சாத்தியம்லாம் நடந்துருச்சா அப்படின்லாம் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யார்ட்டையுமே பதில் இல்லை. அதனால அதை பேசாம தவிர்ப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லை. மோடியை காட்டி கொண்டு தான் திரும்ப திரும்ப அரசியல் செய்யணுங்கிற நிலைமையும் இருக்கிறது. ஆனால் அது சரிந்து கொண்டே தான் இருக்கிறது. புதுசாக ஒரு பிம்பத்தை அவர்கள் கட்டமைப்பதற்கு நடைமுறை சாத்தியம் இல்லாதனால இப்படியே ஓட்டிகிட்டே போவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஆட்சி இதோட முடிந்துடும், அரசியலில் வந்து நமக்கு வந்து அடுத்த கட்டம் என்பது வந்து ரொம்ப சாத்திய குறைவுள்ளதாக இருக்குது.